வெல்கம் டு சென்னை சமையல் டைரி. நான் இன்னைக்கு மட்டன் போன் வச்சு எப்படி சூப் செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இரநூத்தம்பது கிராம் மட்டன் போன், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி, பட்டை கிராம்பு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு கப் சின்ன வெங்காயம், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டீஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், இது மூணுத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க போதும். நம்மளோட எண்ணெய் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு பட்டை கிராம்பு இதில் போட்டுடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க போன் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சோம்ல அந்த தூளை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் இதில் ஆறு விசில் வர வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஸ்டீம்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட மட்டன் சூப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு தண்ணி பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான மட்டன் போன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கார்னிஷ் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.